அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மொத்தம்
எத்தனை சாமானை எண்ணிட்டேனப்பா? என் பொடி டப்பி சேர்த்து 9. அம்மா பல் சட்டை சேர்த்தா 10. அரஞ்சண்ணா, அது என்ன பண்ணி தோண? மத்தங்க போயாச்சா? தானாவே தாண்டியாச்சு. சிக்கி 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 சிக்கி. ஐயோ, சிக்கி வந்திருக்கு வாங்கிக்கிறேளா? அதரடி அழுவு சிக்கி. எத்தனை வருஷம் பம்பாயில இருங்களே, உங்களுக்கு ஹிந்தியே வராது. சிக்கினா கடல மிட்டாய். கர்மம் கர்மம், முதல்ல உன் வாயை கட்டு. हफ्तेगा मैगजीन? हाँ। आप पढ़ लिया? अभी पढ़ रही हूँ। और कुछ मैगजीन है? अयो हिंदी कोले, पाता नमूर पुण्य मदरी इरिका, हिंदी लेने के लिए तप तपा, ये माँ, इंदु ऊर को परे? मेड्रास। ओहो, मेड्रास लेने पको? मेड्रास ले यार इरिका? बंबई ले, अब इरिके ना उद्योगों? தனியாவா போற மெட்ராஸ்க்கு? இல்ல, துணையோட தான் போறேன். ஆண் துணை, என் குழந்தை. வேணு உங்களுக்கு நன்னா மூக்க உடைச்சிட்டா. திடீர் வேக போட்டா. கணவர் ராமநாதன், மனைவி அனு என்கிற அனுப்பமா, இவர்களுடைய விவாகரத்து வழக்கில் இரு தரப்பாரின் வாக்குமூலங்களையும் தீர ஆராய்ந்த பிறகு இந்த விவாகரத்து வழங்கப்படுகிறது. குழந்தை தாயுடன் இருப்பதில் தனக்கு ஆட்சேபனை இல்லை என கணவர் ராமநாதன் சொல்லி இருக்கிறபடியால் குழந்தை தாயுடன் இருக்க வேண்டும் என்றும் ஜீவனாம்சமாக மாதந்தோறும் 175 ரூபாய் ராமநாதன் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த பம்பாய் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இந்த ரயில் சத்தத்தில கூட இனிமையான தாளம் இருக்கு. அதப்படி என் வாழ்க்கையில மட்டும் தாளமே இல்லாம போச்சு. ரயில் தாளம் தப்பினா விபத்து, புருஷன் தாளம் தப்பினா விவாகரத்தா? ஒரு நாளைக்காவது என் புருஷன் என்கிட்ட தாளம் பேசாம பேசியிருக்காரா? என்ன பாக்கெட்ல சோறு நடக்குதா? லாண்டரிக்கு துணி போட்டுட்டு இருக்கேன். லாண்டரிக்கு துணி போடுறியா இல்ல பாக்கெட்ல ஏதாவது லவ் லெட்டர் இருக்குமோனு தேடி பாக்குறியா? பரணின்னு உனக்கு ஒரு காதல் இருந்த மாதிரி கார்த்திகை ரேவதி எனக்கு ஒரு காதல் இருப்பாளங்கிற சந்தேகமா? பாம்போட கால் பாம்புக்கு தானே தெரியும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பூசல் தீர கோர்ட் ரூமுக்கோ டாக்டர் ரூமுக்கோ போக வேண்டாம். பெட்ரூம் குந்துட்டா போதே இல்ல? இப்படி கட்டி பிடிச்சா அவனுக்கு பிடிக்குமா இல்ல இப்படி கட்டி பிடிச்சா அவனுக்கு பிடிக்குமா? அந்த பழைய காதலன் பரணி உன்னை எப்படி கட்டி பிடிப்பான்? காக்கா கடி பிடிக்காது? காக்கா கடினா தெரியுமா? எவனோ ஒருத்தனோட காதல் வாழ்க்கை நடத்திட்டு என்னோட குடும்ப வாழ்க்கை நடத்துறிய, அதான் காக்கா கடி.
என்ன நீ சட்டைய பிடிக்கிற? உங்க நாக்கில இருக்கிறது நரம்பா இல்ல தேள் கொடுக்கா? கழுத்தை நெரிச்சு கொண்டு ராஸ்கல். உங்களால முடியாது. ஏன் முடியாது? இனி கொள்றதுக்கு எங்கிட்ட என்ன பாக்கி இருக்கு? என் உணர்ச்சிகளை கொண்டுட்டீங்க, என் நம்பிக்கை கொண்டுட்டீங்க, என் ரசனை எல்லாத்தையும் கொண்டுட்டு. மரியாதை இல்லாம பேசுற, உன்னை விவாகரத்து பண்ணுவேன் கழுத. விவாகரத்தா? பெண்களை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா அதை நீங்க நினைக்கிறீங்க? ஆனா சட்டத்தினால பெண்களுக்கு அளிக்கப்பட்ட பாதுகாப்பு என்ன போல சிலருக்கு பறக்கிற சாரம். வேற்கு சொல்லிட்டு இருக்க, இந்த நிமிஷமே நம்ம விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்றேன். நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க சொல்ற முதல் நல்ல வார்த்தை போதுமா. தலைவலி போயிடுச்சா? என்னைக்கு பம்பாய்க்கு வந்தமோ அன்னைக்கு பிடிச்சு தலைவலியாச்சும்மா. எப்படி போகும்? சம்பளம் கூட கிடைக்கும் பேராசைப்பிடிச்சு பம்பாய்க்கு வந்தேன். ஒன்னொன்னா தொலைச்சிட்டு நிக்கிறேன். முதல்ல உங்க அம்மாவை தொலைச்சேன், அப்புறம் ஹெல்த்தை தொலைச்சேன், நிம்மதியை தொலைச்சேன். பேச்ச குறைச்சிட்டா பிரஷர் குறையும். அதை மட்டும் குறைச்சி இப்ப என்ன பண்ண போறோம்? ஆமாமா, நமக்கெல்லாம் பெருமை கொடுக்கறதே இது ரெண்டும் தானே, பேச்சும் பிளட் பிரஷரும். அதை குறைப்பானே. இந்தாங்க மாத்திரை. ஹலோ, அப்பா குடும்பம் எப்படி இருக்கு? அப்படியே தான் இருக்கு. பிரஷர் எவ்வளவு இருக்கு? 180/100. அத்தோட ஆபீஸ் போறேங்கிறாரு. லீவ இன்னும் ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. உடம்பு கம்ப்ளீட்டா குணமாகட்டும், அப்புறமா ஆபீஸ்க்கு வந்தா போதும். லீவ் பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் சொல்லுங்க. ஈவினிங் வந்து அவரை பாக்குறேன். மிஸ்டர் ராமநாதன், என் மகளை தனியா விட்டுட்டு நான் போயிடும் போல தோணுது. ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு பீதியும் நினைக்கிறேன். இதோ பாருங்க சார், இந்த காலத்துல ஹார்ட் அட்டாக்ங்கிறது தலைவலி மாதிரி அடிக்கடி வரும். இல்ல சார், என் முடிவு நெருங்கிடுச்சு, நல்லா புரியுது. உடனடியா உங்க பிரச்சனை அனுவோட கல்யாணம் தானே, அதை செஞ்சு வச்சுட்டா சந்தோஷம் தானே? சரி, உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும் சொல்லுங்க. மாசம் 2000 ரூபாய் சம்பளம் போதுமா? பெரிய கம்பெனியில ஏரியா மேனேஜர் போதுமா? ஊர்ல வீடு, பம்பாயில பிளாட்டு, அம்மாவுக்கு ஒரே புள்ள போதுமா? என்ன, இனிமேலும் மாப்பிள்ளை யாரும் சொல்லணுமா? உங்களுக்கு செலவு கூட வைக்கல, நீங்க சம்மதிச்சா உடனே ரிஜிஸ்டர் மேரேஜ். அனு, 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 நான் கேட்டுட்டு தான் பாருக்கேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, 15 நாள் ஆகுது, அப்புறம் என் முடிவை சொல்றேன். அப்ப நான் எதுக்காக டைம் கேட்கறேன்னு உங்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியட்டும்னு பாக்குறேன். சார், நான் ஒருத்தரை நேசிச்சேன், அவர் பேர் பரணி, மெட்ராஸ்ல இருக்காரு, இன்னும் அங்கத்தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எத்தனையோ லெட்டர்கள் எழுதியோ அவர்கிட்ட எந்த பதிலே இல்லை. கடைசியா ஒரே ஒரு தடவை எழுதி பார்த்துறேன், இதுக்கும் பதில் இல்லைன்னா உங்க இஷ்டப்படியே நடக்கிறேன்.
இந்த மாதிரி ஓபனா பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 15 நாள் தானே, வெயிட் பண்றேன். காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அது நினைச்சாலும் சிரிப்பு வருது இல்ல. எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? கற்பனையை காட்டிலும் விசித்திரமானது உண்மை. எங்க கல்யாணத்துக்காக வெயிட் பண்ற திரில் கல்யாணம் ஆயிட்டா இருக்குமா? தெரியலம்மா. உங்களுக்கே தெரியலையா? ஒண்ணு கவனிச்சீங்களா, நாம எல்லாம் ரொம்ப தப்பு பண்றோம். படிக்க வேண்டிய காலத்துல காதல் பண்றோம், காதலிக்க வேண்டிய காலத்துல குழந்தைய பெத்துக்கிறோம், குழந்தைய பெத்துக்க வேண்டிய நேரத்துல டயர்டாகி ஓஞ்சி போயிடுறோம். கரெக்டா? நீ லவ் பண்றியா யாரையாவது? இவரைத்தான் காதலிக்கிறேன். அதான் உங்களுக்கு தெரியும், படிப்பு முடிஞ்ச அப்புறம் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் தான் முடிக்க மாட்டேங்கிறேன். ஃபெயிலாயிட்டே வரேனே. ஆனா எனக்காக அவர் எவ்வளவு நாள் வேணும்னாலும் காத்துட்டு இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு காதலன் கிடைக்கவும் பிடித்து வச்சிருக்கணும் இல்லையா? எப்பவுமே புன்னகை தவிர அந்த மோனாலிசா மாதிரி தான் அனு. ஆமா, அனு அலைஸ் மோனாலிசா. எல்லாம் சரிதான், வயசுக்கு பொருந்தாத சில அல்ப ஆசைகள் தான் சகிக்கல. பாண்டி ஆடுறதும் குதிரை ஆடுறதும். எனக்கு இன்னொன்னு கூட ரொம்ப ஆசை தெரியுமா? என்னது? பல பலன்னு இருக்கிறவங்க கண்ணத்தை விடுக்குன்னு கிள்ளணும். தலைபோற விஷயமா? தப்பு பண்ணிட்டியா? வீட்டு ஆம்பளைங்களை கைக்குள்ள போட்டுக்கிற ரகசியம் எப்படின்னு எனக்கு சொல்லிக்கூட. நீ வந்துட்டு போன அண்ணன் கிட்ட சொல்லட்டுமா?
நீ எப்ப கோயிலுக்கு வந்த? இப்பதான் வந்துட்டே இருக்கேன். நேத்து உங்க வீட்டுக்கு வந்தேனே உங்க தங்கச்சி சொல்லலையா? இல்லையா? எங்க அப்பாவுக்கு பம்பாய்க்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் பம்பாய்க்கு போறோம். என்னானு சாமி கோயிலுக்கு வந்து இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்துப்பற? அதே சாமி தான் எங்க அப்பாவுக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காரு. அப்பாவுக்கு ப்ரமோஷன், நமக்கு கமோஷன். அப்பா அம்மா கூட வந்திருக்கேன், நாளைக்கு விவரமா பேசுவோம். இப்ப என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? அப்பாவுக்கு ப்ரமோஷன் ரொம்ப முக்கியமோ அப்படின்னு முருகனோட கொஞ்சம் மோதி பாத்துறேன். பரணி, உங்க ஞாபகார்த்தமா இந்த மோனாலிசாவை நான் வச்சுக்கிறேனே. ஓய், நீ எனக்கு என்ன கொடுப்ப? என்னையே கொடுக்கறேன். இதோ ஒரு நிமிஷம். அப்பா கிட்ட நீ எதுவுமே சொல்லலையா? முதல்ல கல்யாணம் பேச்சு அப்பா இருக்கட்டும், அப்பதானே நம்ம விஷயத்தை அவர்கிட்ட சொல்ல முடியும். அனு, என்ன ரொம்ப நாள் காக்க வச்சிருவியா? பரணி, எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், அப்படி இல்லைன்னா இந்த உயிரை விட்டுடுவேன். இந்தாங்க. என்னது இது? என்ன நினைக்கும் போதெல்லாம் நீங்க இதை பார்க்கணும், இதை பார்க்கும் போதெல்லாம் நீங்க சிரிக்கணும். இது என் ஆசை, அதான் அனுவுக்கும் ஈசை. என் வாழ்க்கையில உள்ள நகைச்சுவை எல்லாத்தையும் என் கல்யாணம் பறிச்சிட்டு போயிடுச்சு. அம்மா, எந்த ஸ்டேஷன் வந்திருக்கு? மாவட்ட தாண்டா விக்ரம் பரடி. அப்படின்னா தெலுங்கு ராஜ்யம் வந்தாச்சுன்னு அர்த்தம். மாம்பழ ஜெல்லி குண்டக்கல். நீ மாம்பழ ஜெல்லி சாப்பிட்டுருக்கியோ? நன்னா தூங்கினி அம்மா? பாத்தியோ அவனே தாலியை விடாம பிடிச்சிட்டு தூங்குறான். நானே தாலிய விடாம பிடிச்சிட்டு இருக்கேன். விடாம பிடிச்சிட்டு இருக்கேன் என்ன சொல்ற நீ? அதுக்கும் சிரிப்பு தானே? என்ன ஊருக்கு போட்டாச்சா? பம்பாயில வேலை பத்துக்கிட்டா தினமும் ஏன் மூஞ்சில முழிக்கணுமே? மட்ராஸ் போறேன்ட்டியா? குழந்தை படம் ஏன் எடுக்கிற? எனக்கு தேவையானதை எடுத்துட்டு போறேன். கரெக்ட், உனக்கு குழந்தை வேணும், ஆனா கல்யாணம் தேவையில்லை. ஒரு ஆண் வேணும், ஆனா கணவன் தேவையில்லை. கணவனோட வாழ்க்கை நடத்த பிரியம் இல்ல, ஆனா அவன் கொடுக்கிற ஜீவனாம்சம் மட்டும் வேணும். அப்படித்தானே? அதுக்காக தான் இந்த பீடிய. அது கழுத்துல தாலி மட்டும் இருக்கா? இன்னும் பத்னி பரம்பரை இல்லையா? அதான் பண்பாடு. கல்யாண உறவையா இருந்தாச்சு, அப்புறம் கழுத்துல தாலி என்ன? அதையும் அர்த்தரிஞ்சு இங்க போட்டு போயிட வேண்டியதானே? அது நான் கட்டினாலே. கட்டினது நீங்களா இருக்கலாம், ஆனா வாங்கினது எங்க அப்பா. ஆயிரக்கணக்கில் பணம் செலவழிச்சு அப்பா தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா பொண்ணு வாழ்றது அப்பனோட இல்ல, புருஷனோட தான். என்ன என்ன நல்லா திட்டணும் போது இருக்கு அவனுக்கு? இல்ல, ஆசை தீர உங்களுக்கு கூப்பிடணும் போல இருக்கு. ஆசையோடுவா? எப்படி? மிஸ்டர் ராமநாதன். பேரு சொல்றீங்க? உன் நாக்கு சில இல்லையே? ஸ்ட்ராங் பெப்பர்மெண்ட் வாயில போட்டுட்ட மாதிரி விறுவிறுன்னு இருக்கு, ஆனா இனிப்பா இருக்கு. மிஸ்டர் ராமநாதன், நீங்க இதுவரைக்கும் எனக்காக செஞ்ச செலவு, இந்த தாலியோட விலை, இன்னும் உங்க கணக்குப்படி என்னெல்லாம் நான் உங்களுக்கு பாக்கியோ எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதி கொடுத்துறேன். என்ன செக்கா? மிஸ்டர் ராமநாதன், எனக்கு ஜீவனாம்சமே வேண்டான்னு எழுதி கொடுத்துறேன்னு சொன்னேன். பயப்படாதே, எவ்வளவு நாள் நான் உயிர் வாழ்ந்தா உங்க கடன் கணக்கு தீருமோ அது வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன். சீக்கிரமா சித்திர மாட்டேன். அதை எழுது கூட முதல்ல. தமிழ்நாடு வந்தாச்சு அம்மா. அப்பா, அரக்கோணம் வந்தாச்சுப்பா. மீரா, ஓடி போய் பிளாஸ்ல காஃபி வேண்டுவோமா? தமிழ்நாட்டுக்கு வந்து எப்படா காபி சாப்பிட போறோம்னு ஆயிடுச்சு. ஆமா ஆமா, தமிழ்நாட்டு காபியும் அரசியலையும் மிஞ்சிக்கவே முடியாது. ஏமா, மெட்ராஸ்ல எந்த பக்கம்? சரிப்ப, நானும் உன்னை மடக்கி மடக்கி கேட்டு பாக்குறேன். சிரிச்சு சிரிச்சே மழிப்பின் இருக்கியே, சென்ட்ரல் ஸ்டேஷன் தந்தா சொல்லிடுவிய? அதுக்கும் சிரிக்கிறாடி.
ஓ பம்பாயில இருந்து வர்றீங்களா ஏமா இன்னைக்கு தான் புதுசா வேலையில ஜாயின் பண்றீங்க அரை மணி முன்னாடி வரக்கூடாது நல்ல குளுத்த ராகு காலம் இப்ப ராகு காலம் என்ன ஒண்ணும் பண்ணாது சார் என்ன மாதிரி குழந்தைய தூக்கிட்டு ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க பம்பாய் பழக்கமா குழந்தைய பாத்துக்க வேற யாரும் இல்ல இன்னைக்கு தான் மெட்ராஸுக்கு வந்தேன் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது இன்னைக்கு ஒரு நாளைக்கு மன்னிச்சுக்கங்க சார் சரி சரி முதல்ல ஏஎம் பாருங்க குட் மார்னிங் ஏஎம் தான் ஏரியா மேனேஜர் பிஎம் தான் பப்ளிசிட்டி மேனேஜர் சிஎம் தான் கான்ட்ராக்ட் மேனேஜர் இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்புறம் தான் ஜோலியை புரிஞ்சுக்கணும் என் பேரு ஜனார்தனன் எல்லாரும் ஜானி ஜானின்னு கூப்பிடும் அக்கௌண்டன்ட் ஏஎம் பாருங்க இத பாருங்கம்மா அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு தான் குழந்தைக்கு இல்ல குழந்தையோட ரூமுக்குள்ள போயிடாதீங்க உங்க தர்மசங்கடம் எனக்கு புரியுது குழந்தைய நான் வச்சுக்கலாம் நீங்க போய் ஏஎம் பாருங்க போங்க இவன் அழுமா எடா நீ அழுமா அழுமா உன் பேர் என்ன பேன அவனுமா ஹலோ சாரு எனக்கு ஒரு அரைநாள் லீவு வேணும் என்னையா திடீர்னு லீவு அது பெட்டன ஒரு அவசரம் அதெல்லாம் முடியாது வேலை எக்கச்சக்கமா கிடக்கு அது அது ஒண்ணு பெரிய மனசு பண்ணணும் சார் எதுக்கு ஆய் பரநாள் லீவு அது அத்தியாவசியமான சொந்த காரியம் அப்படி என்ன சொந்த காரியம் அது சொல்லித்தான் ஆகணும்னா இத பாருங்கோ ஐயே கர்மம் கர்மம் என்னையா அது குழந்தை அவனுக்கு தெரியுமா அதனாலதான் அரைநாள் லீவு கேட்டது வீட்டுல போய் ட்ரெஸ் மாத்தணும் பஸ்ல போக முடியாது மத்தவங்களுக்கு அசௌகரியம் நடந்து தான் போகணும் முதல்ல போப்பா தேங்க்ஸ் ஐ அம் சாரி என்ன மன்னிச்சிருங்க சாரும் இல்ல குழந்தை என்ன இதெல்லாம் செய்யணும் அப்பதான் குழந்தை இதொன்னும் இல்ல இப்ப வீட்டுல போயிட்டு ரெஸ்ட் சேஞ்ச் செஞ்சுட்டு வரும் அப்பே ஹலோ ஹலோ ஆபீஸ் கார்டு சாவி மாடியில் வச்சிருக்கேன் போயிட்டு போய் நேரமாச்சு குழந்தை கொஞ்சம் பிடிங்க என்ன பையன் அப்பா தலைவே இல்ல நான் தான் அப்பா நின்று தான் புரிஞ்சுக்கிட்டானே அனு அப்பனை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி குழந்தை பிறந்துட்டா மனைவி மேல சந்தேகம் வருது சான்ஸே இல்ல இவன் உன்ன கொண்டு பிறந்திருக்கானே உன்னை எப்படி நான் நம்புறது நல்ல வார்த்தைகள் உங்க வாயில இருந்து வராதா இதுதான் பொண்ணுகள் பாருங்கம்மா நீங்க இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஆபீஸ்க்கு போறவங்க குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்குன்னு ராயப்பட்டில ஒரு இடம் இருக்கு அங்க கொண்டு போய் விட்டுட்டு வரலாமே நீங்க அப்படியா அதுக்கு பேர் என்ன மாசம் 15 ரூபாய் தான் குழந்தைக்கு ஆகாரம் நீங்க கொண்டு வந்துடணும் எப்ப வேணா கொண்டு வரலாம் திரும்ப கொண்டு போகலாம் காலை 8 மணியில இருந்து இரவு 8 மணி வரைக்கும் நிலையம் திறந்திருக்கும் குழந்தைய ஜாக்கிரதையா எல்லா தாயாரங்களும் கேட்கிற கேள்விதாமா இது தைரியமா போமா குழந்தைய அக்கறையா பாத்துக்குவோம் என்னம்மா குழந்தை அழுதானே இல்லையே இங்க 72 குழந்தை இருக்குமா இதோ பாருமா முதல் முதலா வேலைக்கு ஜாயின் பண்றவங்க மத்த எல்லாருக்கும் காஃபி வாங்கி கொடுக்கணும் இந்த ஆபீஸ் பழக்கம் கொடுத்தா போச்சு என் பேர் ராஜாத்தி ஏரியா மேனேஜர் செக்ரட்டரி ஓஹோ நேத்து நீங்க லீவா ஆமா ஏன் அழுறீங்க நேத்து எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும் பெரிய சண்டை ஐயோ ஹலோ ஹலோ இதெல்லாம் நீங்க ஒன்னும் சீரியஸா எடுக்க வேண்டாம் இவங்களுக்குள்ள தினம் சண்டை நடக்கும் அது இந்த மவுண்ட் ரோடு பூரா தெரியும் அங்கே ஒரு அபூர்வ ஜோடி ஒண்ணும் இல்ல
இந்தம்மா மல்லிகைப்பூ வாங்கிட்டு வர சொல்லி இந்த ஆளை அனுப்பிச்சிருக்கு காசு கொடுத்து அந்த ஆளு போய் சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு மாச கடைசி மண்டை உடையிற பயங்கர சண்டை டைவர்ஸ் வரலி போய ஐயோ அப்புறம் டைவர்ஸ் செய்யாது அதான விசேஷம் அடுத்த நாள் பயங்கர ஸ்நேகம் குடும்பம்ாரா இல்ல எனக்கு புருஷனே இல்ல சார் என்னமா சொல்ற கையில குழந்தைய வச்சுக்கிட்டு ஏன் குழந்தைங்கிற புருஷன் எங்கன்னு கேட்டா இல்லங்கிற இறந்துட்டானான்னு கேட்டா அதுவும் இல்லங்கிற ஆனா பொட்டு மட்டும் பெருசா வச்சுக்கிட்டு இருக்கிற கழுத்துல என்ன தாலியா இத வேற கட்டிக்கிட்டு இருக்கிறியா நீ ஒரே குழப்பமா உனக்கு வீடு கொடுக்கறதா இல்ல சாவிய கொடு ஏன் சார் நான் விவாகரத்து செய்துகிட்டவளா இருக்கலாம் இல்லையா இது அதை கூட இல்லங்க சாவியை கொடுத்துட்டு என்ன வாடகைக்கு வீடு தேடிட்டு இருந்தே என்னாச்சு ராஜாத்தி கையில குழந்தை இருந்தா கூடவே புருஷனும் இருக்கணும் இல்லன்னா விதவையா இருக்கணும் என்ன மாதிரி ரெண்டும் கட்டானா இருக்க கூடாது வீட்டுக்காரங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல வண்டி கட்ட எவ்வளவு எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய போர்ஷன் பின்ன பக்கத்திலேயே பெஸ்ட் ஸ்டாப் இருக்கு மார்க்கெட் இருக்கு வெய்ய காலத்துல மூட்டை பூச்சி இருக்கு மழை காலத்துல கொதுவு இருக்கு வருஷம் பூரா கரப்பா பூச்சி இருக்கு ஆட்சேபம் இருக்கா அதுங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சரி குமுட்டுகள் வச்சிருக்கீங்களா டவு இல்ல டவு உண்டு ஆனா உபயோகப்படுத்துறது இல்ல நல்லா எரியாதா அல்ல ரொம்ப நல்லா எரியும் அதான் உபயோகப்படுத்துறது இல்ல இல்லன்னா என்னோட ஒய்ஃபே பலியாக்கி இருக்குமா ஸ்டவ்ல தீ பிடிச்சுதான் அவ போயிட்டா பர்சல ஞாபகப்படுத்திட்டேனா என்ன மன்னிச்சிருங்க சாரமில்ல நானே சொல்லணும்னு இருந்தது இது ஒரு ஆளு சத்து போன இடம் சில பேரு பயப்படும் சாரி பாட்டு பயப்படவில்லை உங்க கூட வேற யாருமே இல்லையா இன்னொரு ஆளு கூட இருக்கு யாரு தம்பியா என்னோட ஜூனியர் ஜானி ஜூனியர் உங்களுக்கு மாத்திரம் சொல்றேன் வெளியே சொல்ல வேண்டாம் குரல்ல மாத்தி பேசுறது நான் தான் ஐயோ நீங்க பேசுற மாதிரி தெரியலையே அது நல்லா பழகணும் பிராக்டிஸ் இது ஒரு கலை பேரு வென்ட்ரிலோகிசம் அல்லாத பொம்மை பேசுமா கொஞ்சம்
செஞ்சு தெரியாதப்பா. தொண்ட சரியில்லை போதுமே. சரி அனு எப்ப குடி வருது? நாளைக்கு நல்ல நான் நாளைக்கு வந்துருங்க. ஓகே ஓகே. தெருவாசல போய் நின்னு பாரு, போறவங்கள சில பேராவது திரும்பி பார்த்துட்டு போவா இந்த மூஞ்சிய. புகை மண்டலத்துக்கு நடுவில் உன்னை பார்க்கும்போது ஏதோ கற்பனலத்து தேவதை மாதிரி தோணுது. எனக்கு கனவு மாதிரி தெரியுது. இல்ல கனவு இல்ல. ஏன் பாருங்க, எனக்கு நீங்க உங்களுக்கு நான் அப்படி இல்லைன்னா உயிரை போக்கிக்குவேனே அப்பெல்லாம் சொல்லுவேனே. ஞாபகம் இருக்கா? இன்னும் நான் உயிரோட இருக்கேனே. எப்படி உங்களுக்கு திருப்பி வரல? நீ எப்படி இங்க வந்த? வாழ்க்கைங்கிற மைதானத்துல விளையாட போன மருந்து நிமிஷமே அடிபட்டு அவுட் ஆகி பெவிலியனுக்கு திரும்பி வந்துட்டேன். நான் டக் ஜீரோ. நீங்க எப்படி? நான் இன்னும் மைதானத்துக்கே போகல. விளையாடுறதுக்கு என்ன யாரும் செலக்டே பண்ணல. இன்னமும் வெயிட்டிங் தான். உங்களை பார்த்தா மைதானத்துல வெயிட் பண்ற ஒரு மாதிரி தெரியலையே. சலூன்ல வெயிட் பண்ற மாதிரி தெரியுது. சோகத்திலையும்
அதே சிரிப்பு தானா? சிரிக்கிறது தவிர மோனாலிசா வேற என்ன செய்வா? நீ எப்ப மெட்ராஸ் வந்த? உங்க அப்பா எப்படி இருக்காரு? உன்னுடைய புருஷன் என் கதை பூரா கேக்குறீங்களா? நான் ஆபீஸ் போனோம், அதான் லேட்டஸ்ட் சாப்டர். நீங்க எங்க இருக்கீங்க? நான் சொல்ல மாட்டேன். இந்த கேள்விக்கு என்னுடைய புல்லாங்குழல் பதில் சொல்லுவோம். அனு, இது பம்பாய் பிரான்ச்ல இருந்து வந்திருக்கு. இதுக்கு ஒரு பதில் எழுதி வச்சிருந்தாரு ஏஎம். என்ன அப்படி பாக்குற? ஓ, உங்களவர் கையெழுத்து. ஒரு கொடுமையான புருஷனுக்கு இவ்வளவு அழகான கையெழுத்தா? சேஞ்ச். அப்போ உங்க தங்க சொர்ணா தான் எல்லா லெட்டரையும் மறைச்சிட்டான்னு சொல்றீங்களா? சைக்காலஜிக்கலா அவளுக்கு ஒரு பொறாம, அவளை பத்தி உனக்கு தான் தெரியுமே. லெட்டர் எப்ப பாத்தீங்க? சொர்ணா இறந்ததுக்கு அப்புறம். சொர்ணா இறந்துட்டாளா? ஆமா, பிரெயின்ல ஒரு ஆபரேஷன் நடந்தது, அதுல இறந்து போயிட்டா. ஒரு நாளைக்கு அவ ரூம்ல வேற எதையோ தேட போன போது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் கிடைச்சது. பட் இட் வாஸ் டூ லேட். வி ப்ரப்போஸ்ட் ஷீ டிஸ்போஸ்ட். அது சரி, உன் கதையை சொல்லவே இல்லையே. பரணி, புதுசா இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? பழசே தானே ஆசைப்படணும். கொஞ்சம் கொஞ்சமா ஆசைப்படுவோமே. அனு, ஐ எம் வெரி ஆங்ஷியஸ். சொல்ல மாட்டியா? கதை கேட்க காதை தீட்டுக்கிட்டு இருக்கிறத பாரு. எப்படி ஓர் தாலாட்டு பாடவா, அதில் அப்படியே கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, இப்படி ஓர் தாளாட்டு பாடவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, அதில் அப்படியே என் கதையை கூறவா, கைப்பிடித்த நாயகனும் கைப்பிடித்த நாயகனும் காவியத்து நாயகனும் எப்படியோ
मनस मनसु आ बंबाल मद्रास वेले पाक अनु पुरुषनो विवाह आईपोच कई कुछ विवाह से सरिया तपानुन प्रच्न तीर तनिया वाकोड़ पोरा तुंजे आंदवन अरलो आसो निश्चय एद्रीचल पट मु नंबिक आशीर्वाद पड़ा मुख्य सो तवर போஸ்ட்மேன் உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா இப்போதான் கத்துட்டு இருக்கேன் என் புள்ள படத்தை நல்லா பாத்துக்கம்மா அதோ அது இது நினைச்சுக்க போற சாப்பிடுமா பஸ் பஸ் பஸ்க்கு நேரமாச்சும் சொல்றாளா இல்ல இல்ல
பத்துனா ஹிந்தியில போதும்னு அர்த்தம். இவளுக்கு ஹிந்தி தெரியுமா? ஆறு வருஷம் டெல்லியில இருந்தவளாச்சா? நாலு நாளா தேடிட்டு இருக்கேன் ஹிந்தி தெரிஞ்சவளை. கொஞ்சம் செய்யறம்மா. இந்த லெட்டரை கொஞ்சம் படிச்சு சொல்லம்மா. என் புள்ள எழுதின கடதாசியோட தவறி வந்திருக்கு. ஏதாவது முக்கியமானதா இருந்தா இது அவனுக்கே திருப்பி அனுப்பிச்சிடணும். என்னம்மா என்ன எழுதிருக்கு சொல்லுமா? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. உங்க பிள்ளைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு குழந்தை கூட இருக்கு. ஆனா அந்த பொண்ணை இப்ப விவாகரத்து பண்ணிட்டாராம். அந்த பொண்ணு பேரு அனுன்னு எழுதியிருக்கு. இது யாருமா எழுதியிருக்காங்க? வீட்டு வேலைக்காரன் எழுதியிருக்கான். இன்னொரு பொண்ணுடைய வாழ்க்கை வீணாயிடக்கூடாதேங்கிற நல்ல எண்ணத்துல. சின்ன வயசு ஏதோ நடந்துருச்சு, எல்லாம் சரி பண்ணிடலாம். எங்களுக்கு இதுல ஒன்னும் ஆட்சேபணம் இல்ல. ஆனா எனக்கு இருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க. என்னதான் சொல்றீங்க? இதை எழுதின வேலைக்காரனுக்கு இருக்கிற மனுஷத்தன்மையில கொஞ்சமாவது எனக்கு இருக்கணும் இல்லையா? விவாகரத்து தான் ஆயிடுச்ச, எங்களுக்கு சம்மதம் சொல்லும்போது. இப்ப கத்துக்கிட்ட ஹிந்திதா உனக்கு வேற இடத்துல நல்ல மாப்பிளையா கிடைக்கட்டுமா? மிஸ்ஸஸ் ராமநாதன். ஏமா வீடெல்லாம் இப்படி குப்பியா இருக்கு. விளக்கு வச்சா பெருக்க கூடாதும்பாங்க. ஆனா சுத்தம் சோறு போடும், பரவாயில்லை. யார் நீ? ஐயோ குழந்தை தொட்டிலே வெளியே போயிட்டு இருக்கு. இரு சொல்றேம்மா. குழந்தை துணி பைப்படி எங்க இருக்கு? வைத்தால போகுது குழந்தைக்கு என்னமா குத்த காலில்? யார் நீ? ஐயோ ஆபீஸ் கொண்டு போன டிஃபன் பாக்ஸ். மத்தியானம் என்ன டிஃபன்? இரு இரு இதே கழுவி கொண்டு வந்து. நீ யாருன்னு சொன்னதா மேல நகரலாம். உனக்கு ஆபீஸ்ல வேலை இருக்கு, கையில குழந்தை இருக்கு. எனக்கு ரெண்டுமே இல்லம்மா. ஏதாவது வேலை கிடைக்குமான்னு வந்தேன். உதவியா இருப்பேன், உபதிரமா இருக்க மாட்டேன். வாங்குற காசுக்கு உடனே செருப்பா திச்சு போடுவேன். வேலை கொடுக்கணும். நான் சரிங்க சொல்றதுக்கு முந்தைய நீயா வேலை எடுத்துக்கிட்ட என்ன அர்த்தம்? நீ இல்லன்னா அதான் நானா முந்திக்கிட்டேன். கோச்சுக்காத கண்ணு. நல்லா பேசுற. சுமாரா பேசுவேன். நான் எடுத்து படிச்சிருந்தா நானும் கையில பேனாவை பிடிச்சிருப்பேன். உன்ன மாதிரி துப்பு கெட்ட ஜென்மம். ஒரு கையில தொடப்போம், இன்னொரு கையில
രാത്രി തമിഴിലെ ഒട്ടകത്തിന് എന്നെ ചൊല്ലും ക്യാമല് ഒട്ടകം മാതിരി மூணு வேளையும் வரட்டு வரட்டுன்னு இதே ரொட்டி தானா? நாக்கு செத்து போயிருக்குமே. பரணி, இன்னைக்கு ஒரு நாளாவது நான் வந்து உங்களுக்கு சமைச்சு போடணும் போல தோணுது. அதுக்கு பர்மிட் பண்ணுவீங்களா? இன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை தான். இதோ 10 நிமிஷம் சாமான்கோடு வரேன். இதோ 10 நிமிஷம் பரணி, சமையல் ரெடி ஆயிடும். நான் என்ன உதவி பண்றேன்னு? நோனோ, புல்லாங்குழல் அடுப்பு ஊதக்கூடாது. இன்னும் 10 நிமிஷம் பரணி. இடம் பெறணும் இன்னும் 10 நிமிஷம் அம்மாடி அம்மாடி என்ன காரக்குழம்பும் கத்திரிக்காய் பொரியும் செஞ்சு வச்சிருக்கேன் கீரையை தோட்டல் பண்ணி வச்சுட்டுமா வேண்டாம் ராத்திரிக்கு வச்சுக்கலாம் அம்மாடி நாலு அப்பளமாவது சுட்டு வைக்கிறேனே சரி அங்கே சமையல் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு வரேன் கொஞ்சம் போஞ்சிருங்க இன்னைக்கு ராகுல போயாச்சா ஏன் சமையல் உடம்பு கொண்டு பண்ணாம இருக்கணுமே ராகுலம் போயாச்சு அப்ப சாப்பிடுங்க சமையல் எப்படி இருக்கு பிரமாதம் டெலிஷியஸ் சமையல் செஞ்சிருந்த கைக்கு தங்க மோதிரம் தான் செஞ்சு போடணும் எதுக்காக இவ்வளவு ஐட்டம் பண்ணி வச்சிருக்க இன்னைக்கு தைப்பூசம் அதான் ஸ்பெஷலா செஞ்சேன் தைப்பூசமா உங்க அப்பா சம்பாதிக்கிறானா போட்டோம் சமையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க
உக்கர கட்ட சமயல எப்படி இருக்கும் மூஞ்சி ஆட்ட இருக்கு ஏன் சிரிக்கிற என்ன நீங்க தினம் பிரெட்டுக்கு ஊறுக தடவை சாப்பிடுறீங்க பாட்டில் தான் ஊறுகா பாட்டில் உள்ள இருக்கிற ஜாம் தான் புது படம் பயங்கர கூட்டம் எப்படி டிக்கெட் கிடைக்கும் அதான் ஒரு மணிக்கு ஒரு பர்மிஷன் போட்டுட்டு கியூல வந்து நின்னது நியூஸில் எல்லாம் போது போங்க அதெல்லாம் அப்புறம் பாக்கல ஒரு சினிமா பார்த்தா சென்சார் சர்டிபிகேட்ல இருந்தும் பார்க்கணும் போங்க பாரு இப்படி ஒரு அசடு இருக்குமா பாவம் அவர் அப்படி எல்லாம் சொல்லாத ஜானி ஒரு சமய சஞ்சீவி நீ உட்கார கண்ணு சமையல நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல பரவாயில்ல கண்ணு எனக்கு சமைக்க தெரியும் கண்ணு அம்மாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்ட கோச்சுக்க மாட்டியே என்ன சம்பளத்துல அட்வான்ஸ் வேணுமா அதில்ல கண்ணு அந்த அண்ணா தாமலையோட விவாகரதாயி போச்சுன்னு சொன்னேன் அப்புறம் கழுத்துல அவன் கட்டின தாலி மட்டும் எதுக்கு தப்புன்னா கேட்கலம்மா அத கைட்டு எரிஞ்சிட வேண்டியதானே ஆயா இத நான் கழுத்துறதுனால அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா அதுக்கு நான் தான் காரணங்கிற நினைப்பு வேற வாழ்நாள் பூரா என்ன வேதனைப்படுத்துமா இதொன்னும் அவ்வளவு பெரிய சுமை இல்ல கழுத்துல கிடந்துட்டு போட்டுமே அம்மாடி நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறியா எல்லாருக்கும் நல்லவளா வாழணும்னு நினைக்கிறியா ரெண்டுடா மன்னிக்கணும் நீ ரொம்ப கஷ்டப்பட போற நான் உங்களை லவ் பண்றேன்னு வெளிப்படையா சொல்லியாச்சுன்னா நான் இத்தனை நாளா ஏற்படுத்தி வச்சிருந்த மரியாதை எல்லாம் ஒரு கணத்துல கோவிந்தாயிடும் என்னட்டு பின் அம்மா எங்கூட பேசக்கூட மாட்டாங்க அட்வைஸ் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம் கொஞ்சம் பேச விட்டா வல்லிய மேதாவி நாடு எண்ணம் அறிவு கட்ட முண்டம் அறிவு கட்ட முண்டம் நீங்க திட்டினா ஐ டோன்ட் கேர் ஏண்டா நீங்க உங்களே தானே திட்டிக்கிறீங்க நீங்க தானே எனக்கு குரல் கொடுக்குறீங்க என்ன சொன்னீங்க அறிவு கட்ட முண்டம் என்ன பொறுத்த வரைக்கும் கல்யாணம் உடல் பசியத்துக்கு ஒரு லைசன்ஸ் குழந்தைய பத்துக்கு ஒரு பர்மிட் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல விடுங்க சார் கல்யாணங்கிறது வாழ்நாள் பூரா நீடிக்க வேண்டிய ஒரு நட்பு சோ உன் ரஷ்னிக்கு தகுந்த மாதிரி கணவனை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னா நான் நானும் கல்யாணம் பண்ணிக்கணுமே எனக்கு பல துறையில இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கே தெரியும் முக்கியமா பாட்டுல ஆர்வம் இருக்கு பாலமுரளியை கல்யாணம் பண்ணிக்கணும் கவிதையில ஆர்வம் கனகாசனை கல்யாணம் பண்ணிக்கணும் சினிமாவில இன்ட்ரெஸ்ட் சிவாஜியை கல்யாணம் பண்ணிக்கணும் கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் கவஸ்கர கல்யாணம் பண்ணிக்கணும் முடியுமா சார் இதெல்லாம் என்ன சார் நீங்களும் போய் சார் என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா நல்ல இசையை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பசுக்குன்னு செத்து போயிடும் இத சொல்லிட்டு போதா நேரத்துக்கு வந்தியா உண்மையான ரசிகைக்கு நேரம் எது சார் அதனால இப்ப நீங்க என்ன பண்றீங்க இத வாசிக்கிறீங்க சுப வந்து ஒரு ஆளு நான் கேட்கணும் Thank you.
மார்னிங் பரணி. குட் மார்னிங். என்ன அதெல்லாம்? ஃப்ளாஸ்க்ல காஃபி, கூடல பூஜை சாமான். இன்னைக்கு சரஸ்வதி பூஜை. கட்ட பிரம்மச்சாரி கடைக்கு போய் எங்க வாங்க போறீங்க? அதான் நானே எடுத்துட்டு வந்துட்டேன். ராத்திரில என்ன ரொம்ப நேரமா லைட் எரிஞ்சிட்டு இருந்தது? லைட் போட்டுட்டே தூங்கிட்டீங்களா? 11:30 இருக்கும், அது வரைக்கும் விளக்கு அணையவே இல்லை. அப்புறம் நான் தூங்கிட்டேன். நான் தூங்கும் போது மணி 2 இருக்கும். உடம்ப கவனிச்சுட்டு சரி. நீங்க காஃபி சாப்பிடுங்க, நான் பூஜைக்கு ரெடி பண்றேன். சரஸ்வதி பூஜைக்கு படிக்க கூடாதுன்றாங்க. பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தா போர் அடிக்குது. இன்னைக்கு பேச்ச துணைக்கு யாரும் கிடைக்கலையாக்கும். சரஸ்வதி படம் வேணுமே, உள்ள இருக்கா? எடுத்துக்கிட்டுமா? அடடே தம்புரா இருக்க, அதையும் பூஜையில வைக்கணும். இன்னைக்கு சாப்பாடு என் வீட்டுல இருக்கட்டும். எதுக்கணும்? ஏன் வேற எங்கேயாவது சாப்பிட வரேன்னு சொல்லியாச்சா? இல்லையே. கேட்டேன், இந்த சரஸ்வதி படம் எவ்வளவு அழகா இருக்கு, தொடச்சு கிடைச்சு வைக்க கூடாதா? பிரம்மச்சாரி கொடுத்தனங்கிறது சரியா தான் இருக்கு. இது என்னது, தம்புராக்கு பக்கத்துல ஏர்பின் கிடக்கு உள்ள? இப்ப பாரணு, நேத்துக்கு இங்க வந்திருந்தவ பேரு காயத்ரி. அவர் குழந்தை மாதிரி, இசையில அவளுக்கு அவ்வளவு ஆர்வம், பரம ரசிக. என்ன பார்க்க எப்போவாது வருவா, பேசிக்கிட்டு இருப்பா, அப்புறம் போயிடுவா, அவ்வளவுதான். இதெல்லாத்த எங்கிட்டே சொல்றீங்க? அதுவும் பூஜை வேலையில. பூஜைக்கு வாங்க. வயசு என்ன இருக்கும்? சரஸ்வதிக்கா கேக்குறேன். காயத்ரிக்கா 19 இருக்கும். 19 அறையா? அவ ஜாதகத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி சரி, கண்ணில ஒத்துக்குங்க. கல்யாணம் அடிச்சு அவளுக்கு இல்ல. என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு என்ன அவன் மேல பொறாமையே இல்ல. என்ன என் பரணி பல்ல ரொம்ப பிரைட்டா இருக்கு? காரணம் இருக்கு. அது என்ன? அது சரி, எதிர் பிளாட்ல ஆறு வந்து தெரியுமா? தெரியுமே. அனு அனு அது தெரியுமா? ஓ தெரியும். என்ன தெரியும்? எனக்கு ரொம்ப பக்கம். அனு ஆபீஸ்ல எனக்கு பக்கத்து சீட்டு, உங்களுக்கு பக்கத்து வீடு. அப்ப எது பக்கம்? பக்கத்து சீட்ல இருக்கிறதுக்கே அவ்வளவு சொந்தம் கொண்டாடுனா? அனு நேசிக்கிற நான் எவ்வளவு சொந்தம் கொண்டாடணும்? அனு உங்கள் அம்மாடி, ஒரு விஷயம். பக்கத்து வீட்டு பரணி இல்ல, அவருக்கு என்னவா? அவருக்கு கல்யாணம் ஆக போதா? கீழே பலசரக்கு கடையில பேசிக்கிறாங்க. பலசரக்கு கடையில பலதும் பேசிக்குவாங்க. அதுக்கு என்னப்போ? ஒண்ணு, யாரா யாரோ ஒரு பொண்ணு அடிக்கடி வந்துட்டு போகுமாமே, சாவித்ரியோ கீவித்ரியோ. சரியா சொல்லு, காயத்ரியா? ஆஹா, காயத்ரி தான். இவர் சரின்ட்டாராமா? பலசரக்கு கடையில அதை பத்தி பேசிக்கலையா? அந்த பொண்ணுக்கு சரியா சொல்றதுக்கு மிந்தி உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை எதிர்பார்க்கறாருன்னு நினைக்கிறேன். பலசரக்கு கடை பேட்டர்ன்ஸ் பூரா கையில அச்சதை வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அப்புறம் நான் என்னத்த சொல்றது? அவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னு நீ சொல்லணுமா? நான் ஏன் சொல்லணுங்கிற? அது இல்லம்மா, உங்ககிட்ட இருந்து இல்லைன்னு தெரிஞ்ச அப்புறம் தான் அங்கே வார்த்தை கொடுக்கலான்னு பாக்குறாரோ என்னவோ. எல்லாம் ஒரு யூகம் தான். அவர் யார வேணா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஐ டோன்ட் கேர். என்னடா அது, வம்பா போச்சு. நான் குறுக்க நிக்கிறேன் அவர் கல்யாணத்துக்கு. வேணும்னா நானும் வந்து 4 லட்சத்தை போடுறேன். போறேன் போறேன், இப்போ போறேன். மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு வந்துடுறேன். என்னது பரணி, மறுபடியும் அனுவிட்ட கல்யாணத்தை பத்தி பேசாதது என்ன? அதுக்கு நேரம் வரலையா இல்ல எனக்கு தைரியம் வரலையாங்கிறது புரியல. சரி, கல்யாணம் ஆகாத பெண்ணு கிட்ட கேட்கும் போது ஏற்படுற தர்மசங்கடம் வேற, டைவர்ஸ் ஆய ஒரு ஸ்ரீ கிட்ட கேட்கும் போது ஏற்படுற தர்மசங்கடம் வேற. ஜானி, இந்த ஒரு லெட்டர் மட்டும் சும்மா படிங்க. ஐயோ, மத்தவங்க லெட்டர் வாங்கிக்கிறது அவங்க பெட்ரூம் குள்ள எத்தி பாக்குற மாதிரி.
சும்மா படிங்க. அனு எந்த அளவுக்கு நான் நேசிச்சாங்கிறது இதுல இருந்து புரியும். பரணி, பல கடிதங்களுக்கு உங்களிடமிருந்து பதில் இல்லை. நம் காதலை நமக்கு கிடைச்ச புதையலா நினைச்சேன். புதையலே அனுபவிக்கணும். அதை காத்துக்கிட்டு இருக்கிற பூதமாவே நாமே இருக்கோம்னு புரியல. தோல்வியற்ற காதல் தான் காவியமாகுதுன்னா நம் காதல் காவியமாக வேண்டாம். தெய்வீக காதல் நடைபெறாத காதல்னா நம்ம காதல் தெய்வீகமாக வேண்டாம். நான் என்ன தப்பு செஞ்சிட்டேன்னு இப்படி பதிலே சொல்லாம இருக்கீங்க? எதுக்காக எனக்கு இந்த தண்டனை? உங்க மௌனத்தை உடைச்சறீங்க. இனிமேல என்னால பொறுத்துக்க முடியாது. உங்க பதில தான் என் உயிரே இருக்குன்னு சொல்லல, ஆனா உங்க முடிவுல தான் என் எதிர்காலமே இருக்கு. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன், உங்க முடிவுக்காகவே எங்கிட்டு இருக்கேன். பிரியமுள்ள அனு, இவ்வளவுதானே இந்த லெட்டர்ல எழுதியிருக்கு? பரணி, அன்னைக்கு லெட்டர்ல செஞ்சிறேன், இன்னைக்கு நேராவே செஞ்சிறேன். உங்க முடிவை எப்படி நீங்க தெரியப்படுத்த போறீங்களோ எனக்கு தெரியாது. நான் வரேன். தர்மசங்கட பாயிண்ட் இனி இல்லை. கங்கராச்சுலேஷன்ஸ். என் கண்ண, என்ன சொல்லிட்டு வந்தேன்? சட்னி எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன், சாப்பிட்டு சாப்பிடு. ஆமா, இது பரணி விட்டு குதிரை இல்ல, திருப்பி கொடுத்துட வேணா? இன்னொருத்தர் பொருள் நமக்கு எதுக்கு? அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை ஆடிக்கட்டுமே. நம்ம ராஜாவுக்கு என்ன வேற குதிரையா கிடைக்காது? காலுத அது அங்கே இருக்கட்டும். இப்போ அவர்கிட்ட என்னமா சொல்லிட்டு வந்த? ஒரு வார்த்தை சொல்லணும். நீ சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன வார்த்தை? கல்யாணத்துக்கு நான் தயார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்ப முடிவு அவர் கையில இருக்கு. ஏ ஆயா, நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னை பத்தி நீ என்ன நினைப்ப? தப்பா நினைக்க மாட்டேன், மனப்பூர்வமா ஆசீர்வாதம் பண்ணுவேன். அம்மாடி, கல்யாண பேச்சை யார் ஆரம்பிக்கிறதுன்னு நீங்க ரெண்டு பேருமே தவிச்சது பார்த்தேன். பலசரக்கு கடையை வச்சு நான் புள்ளியார் சொல்லி போட்டேன், மங்களமா முடியும். நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவிக்க இதுதான் சரியான வழியா தோணிச்சு. இது பொது இடம், லைப்ரரி. அங்க பாரு, இங்க சத்தம் போடக்கூடாது. Ha ha ha!
அனு, ரொம்ப நர்வஸா இருக்கே. ஆமாமா, முத முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி நர்வஸா இருக்கேன். அவங்க என்னெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதெல்லாம் எனக்கும் வேணும். எஸ் மேடம், கொண்டு வாப்பா, அவசரம் ஒண்ணு இல்ல. ஓகே சார். ஆனால நீங்க ரொம்ப அழுத்தம் பரணி. ஏன் நம்ம கல்யாண பேச்சு நீங்க ஆரம்பிக்கவே இல்லையே? கடைசி வரைக்கும் ஆரம்பிக்க வந்தவன் தான், ஆனா நிறுத்திக்கிட்டேன். ஏன் நிறுத்திக்கிட்டீங்க? உன் கழுத்தை பார்த்து, உன் கழுத்துல என்ன இருக்கு? அதுதான் பிரச்சனையா இருந்தது. இப்ப உள்ள பிரச்சனை அதை நீ என்ன செய்ய போறங்கிறது வந்திருந்தீங்களா? என்னையோ என்ன சோம்பேறி நினைச்சியா? இந்த நாட்டியத்தை கத்துக்க உனக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. இதை மறக்கணும்னு எவ்வளவு நாள் வேணும்? ஏன் அப்படி கேக்குறீங்க? நீ நாட்டியத்தை மறந்த அப்புறம் தான் உனக்கு நான் புருஷன். புரியல நீங்க பேசுறது. புரியலையா? இன்னையில இருந்து நீ நாட்டி ஆடக்கூடாது. உன் புருஷன் உத்தரவு. தயவு செஞ்சு என் உயிரை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நாட்டிய கலையை நீதான் காப்பாத்துறதா நினைப்பா? இல்ல, அது என்ன காப்பாத்திட்டு இருக்கு? வாழ்க்கையில எனக்கு கிடைச்ச எத்தனையோ ஏமாற்றங்களை எல்லாம் இதுதான் ஈடுகட்டிட்டு இருக்கு. அந்த நாட்டியத்தை எங்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. அப்புறம் நான் வெறும் ஜடம் ஆயிடுவேன், நடப்பிடம் ஆயிடுவேன். குடும்பத்து பொம்பளையா வீட்டோட கிடைக்காம மேடையில்தான் கூத்தாடுவேன்னு சொன்னா இந்த நிமிஷமே போயிடு. எல்லாத்தையும் அறுத்துக்கிட்டு போயிடு. எல்லாரும் உன்னை ஏன் மனைவியும் சொல்லி கூப்பிடணுமே தவிர அனுவோட புருஷன் நீ யாரும் கூப்பிடக்கூடாது. அதுக்காகத்தான். இப்ப புரியுதுங்க. நீங்க சொல்றபடியே கேக்குறேன். வாழ்க்கையில ஒவ்வொன்னா எழுந்துட்டு வரேனா? இப்ப இதை எழுந்துட்டுதான் நினைச்சுக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து சடங்கிய தொட மாட்டேன். தேங்க்யூ மிஸ்டர் ராமநாதன். அனு, உனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போற. என்ன சொல்லு? அழக்கூடாது சொல்லு. நம்ம ஏரியா மேனேஜருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு
உன் புருஷன் தான் பம்பாயில இருந்து வரப்போறாரு. வர திங்கட்கிழமை ஜாயின் பண்றாரா? உனக்கு ஷாக்கா இல்ல? டாக்ஸி. வைகை போட்டு போலாம். மனசு சரியில்லை ஆயா. ஏமா? என் புருஷனை பார்த்துட்டேன் இங்க. பாம்பு கண்ணில் பட்டிருக்கம்மா, அது காலை சுத்திக்காம பார்த்து. உக்காரு உக்காரு. சிதான் பிளீஸ் சிதான். குட் மார்னிங். எனக்கு மரியாதை வேண்டாம், வேலைக்கு மரியாதை கொடுங்க, அதை ஒழுங்கா செய்யுங்க. நான் வேற எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டேன், என்னால யாருக்கும் தொந்தரவு இருக்காது. கரியம் கரியம். ஒரு பக்கம் பழைய காதலன் வந்தாச்சு, இன்னொரு பக்கம் பழைய கணவன் வந்தாச்சு. அதனாலே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் வந்த நிச்சயம். தெரியும், கல்யாணம் தானே, முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஒரு மாசம் வெயிட் பண்ணணும், அப்புறம் தான் சார் கல்யாணம். தெரியும் சார். சரி, 22, 26, 29, 31 இந்த 4 தேதியில முகூர்த்தம் இருக்கு, உங்களுக்கு எந்த தேதி வசதி? புரோகிதர் மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். 22ஆம் தேதி வச்சுக்கலாம் சார். 22ஆம் தேதி 2, 2, 4 ராசியா நம்பரோ? ஓகே, இந்த ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணுங்க, ரெண்டு பேரும் கையெழுத்து போடுங்க. 22ஆம் தேதி சாட்சியோட வாங்க. தாலி மேல் நம்பிக்கை இருக்கா? இருந்தா அத்தோட வாங்க. ஒரே வீட்டுக்குள்ள தாயும் பிள்ளையும் இப்படியா? நல்ல வேடிக்கையா தான் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தாமா இப்படி இருக்க போறீங்க? என் காலம் முடிவு மட்டும். அவனுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது, ஆனா என் மனசுல நிச்சயமா அவனுக்கு இடம் கிடையாது. மாடி தான் இடம் கிடைச்சதா? ரொம்ப ரிஸ்காச்சே, குழந்தை மாடிப்படியில் உருண்டுட்டா?
மார்க்கெட்ல பக்கத்துல இருக்கு பாத்த குழந்தைய பார்க்கணும் போல் தோணுச்சு அதான் வந்த நான் உன் புருஷன் பரணி கிட்ட சொல்ல மாட்டேன் குழந்தை சத்தியமா சொல்ல மாட்டேன் பொம்மை நான் வாங்கிட்டு வந்தேன் இது பேட்டரியில ஓட பொம்மை சுவிட்ச் இங்க இருக்கு நான் வரேன் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்ல ரெண்டு கல்யாணத்தை பண்ணிட்ட முருக நம்ம ஒரு கல்யாணத்துக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாரு எனக்கு இது ரெண்டாவது கல்யாணம் இல்லையா அதனாலயோ என்னமோ ஆமா அர்ச்சனை தட்டுங்க எனக்கு தெரியாது உங்க கையில தானே கொடுத்தேன் அங்கேயே வச்சுட்டு போல் இருக்கு இரு எடுத்துட்டு வந்துடுறேன் சார்தா மிஸ்டர் ராமநாதன் இப்பதான் அறிமுகம் ஆனாரு வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன் என் விசிறியா என் கச்சேரியை கேட்டிருக்காரா பாம்பே சன்மானந்த ஹால்ல இவங்க தான் அனு எனக்கு மனைவியாக போறவங்க வணக்கம் வணக்கம் அர்ச்சனை தட்டுங்க என்ன தட்டு கை மாறிடுச்சோன்னு பாக்கீங்களா இந்த கோயில் ரொம்ப விசேஷம் சார் இங்க வந்தா போதும் நினைச்ச காரியம் நிறைவேறிடும் அதுதான் நாங்களும் வந்தோம் கல்யாணம் சீக்கிரம் ஆகட்டும் அதான் கல்யாணம் நிச்சயம் அடிச்சு சொன்னீங்களே ஓ அடுத்தாப்புல குழந்தை சீக்கிரம் பிறக்கட்டும் மிஸ்டர் ராமநாதன் அனுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தோம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படியா ஆமா மிஸ்டர் பரணி உங்க துணிச்சல் நான் ரொம்ப பாராட்டுறேன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ உங்க ரெண்டு பேருடைய நல்வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் ப்ரே பண்ணுவேன் நான் வர்றேன் வாணு போலாம் பயப்படாத நான் உன் பழைய புருஷன் மிஸ்டர் பண்ணி கிட்ட சொல்லிக்கவே இல்லை இந்த ராத்திரியில குழந்தைக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல பின்ன ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடணும்னு வந்தேன் என்னது நாளைக்கு சொன்ன இடம் ரெண்டு நாளா சொல்லலேங்கிறது போய் மூணு நாளா சொல்லலேன்னு ஆயிடும் கோயில சந்திச்சு உங்க பம்பா இனத்திலிருந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுங்களேன் அவர் வேற யாரும் இல்ல என்னோட கணவர் தான் அவர் சொல்லவே இல்லையே அவர் சொல்லாம இருந்தா அது பெருந்தன்மை நான் சொல்லாம இருந்தா அது குற்றம் ஆயிடும் என் நெஞ்சு பாரத்தை இறக்கிட்ட உங்க தலையில வச்சிட்டேன் நம்ம முடிவில் ஏதாவது மாற்றம் உண்டான்னு தெரிஞ்சுட்டு போயிடுறேன் எஸ் பரணி தான் பேசுறேன் எந்த பிக்சர் மை ஃபேர் லேடியா கச்சேரியா நோ நோ அந்த டேட்டா கண்டிப்பா முடியாது சொன்ன கேளு காயத்ரி நீ லட்சம் ரூபாய் கொடுத்தா கூட 22ஆம் தேதி அன்னைக்கு நான் கச்சேரிக்கு ஒத்துக்க மாட்டேன் அன்னைக்கு என்னவா என்னவோ என்ன கம்பல் பண்ணாத பிளீஸ் 22ஆம் தேதி அன்னைக்கு என் கல்யாணம் போதுமா தேங்க்யூ பரணி குட் நைட் ஏன்
எவ்வளவு நேரம்? எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டேன். தினமும் இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, அப்படி என்ன முக்கியமான வேலை? இது என்ன இரவு கோலம்? இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்காம விட போறதில்ல. இந்த பாருன்னு இந்த பால அப்படி தூக்கப்பட்டு அப்படி சர்வ் பண்ணும். நீ சர்வ் பண்ண பாக்கலாம். அப்படி இல்ல, நான் பண்றேன் பாரு. ஹலோ, குட் ஈவினிங் மிஸ்டர் ராமநாதன். குட் ஈவினிங். என்னது, எங்களையே சுத்தி சுத்தி வர்றீங்க? உலகமே உருண்டை தானே, அதனாலயோ என்னமோ. நான் கூட இந்த கிளப் அடிக்கடி வர்றதுண்டு. எனக்காக நீங்க ஏன் நிறுத்திட்டீங்க? சரி மிஸ்டர் பழனி, நாம ஒரு கேம் ஆடலாமே. ஓகே, லவ் ஆல். என்ன மிஸ்டர் பழனி, வரப்புற மனைவிக்கு விளையாட கத்து கொடுத்தீங்களா? ஆமா, மனைவிய பந்தா நினைச்ச சில பேர் விளையாடுறாங்க. வெறும் கைப்பந்தா இருக்கிற நிலைமை மாதிரி அவங்களும் பந்த அடிக்க கத்துக்கிட்டுமே. வெல் சார். ஆமா, கல்யாண வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்க. சிம்பிள் கல்யாணம் தானே? ஆமா. என்னைக்கு கல்யாணம்? அதைத்தான நான் ரகசியமா வச்சுக்கிட்டு இருக்கேன். ரகசியமா? என்ன சார் அது? முக்கியமா உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னுதான். எனக்கு தெரியக்கூடாது? ஏன்? மாஜி கணவங்கிட்டே அந்த ரகசியத்தை சொல்ல முடியுமா? குட் ஷாட். அம்மாடி, நான் போயிட்டு வரேன். பால் பொறை ஊத்தியாச்சு, இன்னொரு வாட்டி ஊத்திடாத. அப்புறம் தயிர் புளிச்சு வழியும். காலையில வந்துட்டேன். என்ன பைதெல்லாம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. அனுங்கிறது இங்க யாருங்க? நான் தான். லாயர்ஸ் காலனி வைகி பிளாக் இதுதானுங்களே? ஆமா. வையப்பா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு, நாலு சேலை நாலு கூட பழம். அத்தோட இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு சொன்னாரு ஐயா. வணக்கம். இவ யாரு ஐயாங்கிறா? படிமா, நானும் கேட்கிறேன். அனு, நாலு கூடை பழங்கள், நாலு புது புடவைகள் என்ற நமது நான்காவது ஆண்டு திருமண நாள். உறவுகள் மறித்தாலும் நினைவுகள் மறிப்பதில்லை. எனது எளிய பரிசுகளை ஏற்றுக்கொள்ள மறுக்காதே. இப்படிக்கு ராமநாதன். வெறும் ராமநாதன் போட்டிருக்கு? ஆமா. கல்லூரி மங்கள் ராமநாதன் போடல? அவருடைய மாமனார் இறந்த நாளாமே, அது உங்க அப்பா. கல்யாண விஷயம் தான் அண்ணு சொன்னது இல்லையா, அதான் ஜாங்கிரி செய்து வச்சிருக்கு. நானே கஷ்டப்பட்டு சுத்தினது, அண்ணு நிறைய பாக்கி வச்சிருக்கு. வேஸ்ட் பண்ண வேண்டாம். பரவாயில்ல, போதும். என் கல்யாண விஷயத்துல புதுசா ஒரு குழப்பம். ஆறு குழப்பம் செய்யறது இல்ல, நானே தான் குழப்பிக்கிறேன். எனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற பரணி, இப்ப திருந்தி வாழ நினைக்கிற என் கணவர், இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நான். இதானோ பிரச்சனம்? ஆமா, எந்த முடிவும் எடுக்க முடியாதபடி நான் திண்டாடிக்கிட்டு இருக்கேன். என் மேல உங்களுக்கு எப்பவுமே அக்கறை உண்டு, அதனால கேட்கிறேன். உங்க ஆலோசனை எனக்கு வேணும். அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் இதை பத்தி நான் பேச முடியாது, ஏன்னா அவங்க சம்பந்தப்பட்டவங்க. நீங்க மூணாவது மனுஷன், உங்களாலதான் சரியான முடிவை சொல்ல முடியும். என்ன சத்தம்? என் ஜூனியர் சிரிக்கிறான். எடா, எந்த வேணும், ஏதோ சொல்லணும் நினைக்கிறான். எடா ஜூனியர், நீ இப்ப சிரிச்சதுக்கு? அவங்க பிரச்சனை ரொம்ப சிம்பிள், அதை நான் தெரிஞ்சு வைக்கிறேன்.
அது எப்படி? கணவன் காதலன் இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு இவங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டுவேன். உனக்கு ஆத்மாவும் இல்லை, இதயமும் இல்லை, இப்ப புத்தியும் இல்லை, குழப்பாத. அனு ஏற்கனவே ரொம்ப குழம்பி போயிருக்கு. ஒரு பக்கம் காதலன், ஒரு பக்கம் புருஷன். இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? இழகிய பெண்மை இருவர் கை பொம்மை ஏன் இன்னும் நீயும் ஏங்குகின்றாய்? இழகிய பெண்மை இருவர் கைவம்மை ஏனின்னும் நீயும் ஏங்குகின்றாய்? கரையினில் ஆடும் நாணலேனி கரையினில் ஆடும் நாணலேனி நதியிடம் சொந்தம் தேடுகின்றாய். சிற்பம் ஒன்று சிரிக்க கண்டு ரப்பர் பொம்மை ரத்தம் கொண்டு காதல் கீதல் செய்யக்கூடாது. சின்ன பையன் வயசும் கொஞ்சம் பொம்மைக்கென்ன மனசா பஞ்சம் ஒட்டி பார்த்தால் ஒன்றாய் சேராதோ? ஜூனியர் 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 இருமனம் கொண்டு திருமண வாடி இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்? கடற்கரை ராகம் இதுதான் காதலடா, அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. கடற்கரை ராகம் இதுதான் காதலடா, அடுத்தவர் ராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. வயலுக்கு தேவை மேகம் என்பாய், அவளது தேவை அறிவாயோ? வயலுக்கு தேவை மேகம் என்பாய், அவளது தேவை அறிவாயோ? பாட்டை கண்டு ராகம் போட்டேன், நீரை கண்டு ராகம் கொண்டு பாவம் தெய்வம் பார்க்க கூடாது. No, it's bad. But I am mad! Junior? Junior! 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 இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? சித்திரை மாதம் மழையை தேடி வாடுகின்றாய்,
மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய். Mars, love has no season or even reason. Shut up. சித்திரை மாதம் மழையை தேடி ஆடுகின்றாய். மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகின்றாய். உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய். உதயத்தை காண மேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகின்றாய். ஐப்பசி மாசம் ஏமாந்தாலோ, ஏப்ரல் மாசம் அடியேன் முடிவை சொல்லக்கூடாதோ. It's highly idiotic. Too fast, only romantic. கொஞ்சம் பொம்மை பாடுது பாட்டு, குழம்பிய நெஞ்சம் சிரிக்குது கேட்டு, முடிவை சொல்லி சிரிக்கக்கூடாதோ. முடிவை சொல்லி சிரிக்கக்கூடாதோ. இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? நீ எப்படி பாரிஸ் பிரபுணியன் நினைப்பு? நீங்க கல்யாணம் பண்ணி மாட்டீங்க, என் நீ கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டீங்க. Shut up. என் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கலனாலும் கொஞ்ச நேரம் மனசுக்கு அமைதி கிடைச்சது உங்க ஜூனியர்னால ரொம்ப நன்றி. வரேன் ஜூனியர். தேங்க்யூ சார். சார் வாடகை தீவா. நீங்க கேட்ட ஃபைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. ஓகே, எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு நாளைக்கு ஆபீஸ் கொண்டு வந்துடுறேன் சார். இவங்க இவங்க தான் எங்க அம்மா. உங்க அம்மாவா? வணக்கம்மா. என்ன அப்படி பாக்குற? பதிலுக்கு கும்பிடாம போறாங்களே என்ன? அவங்க அப்படிதான். நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா வீட்டுல என்ன வேலைக்காரியா பாத்திருப்பேன். ஆமாம்மா, மருமகிட்டே வேலைக்காரியா இருக்கேன். என் பையன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இப்படி பரிகாரம் தேடிக்கிறேன். ஆனவங்க நான் யாருன்னு தெரியாது. அது தெரிஞ்சிட்டா அப்புறம் வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டா. என்னை காட்டி கொடுத்துடாதம்மா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீ ஏன் அழற? ஏம்மா இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க முடியுமான்னு நினைச்சு பார்த்தேன். சத்தியமானு கிட்ட சொல்ல மாட்டேன். நம்புறேன். சரிம்மா. என்ன பர்ணி, நீங்க அமெரிக்கா அரசாங்கம் அழைப்பு அனுப்பிருக்கு, இந்த மாதிரி சான்ஸ் வராது வேண்டாம் பாங்களா? இல்ல காயத்ரி, நான் போல. நீங்களாவது சொல்லுங்க டாலி. ஆமா பரணி, இது பெரிய ஆனர் இல்லையா? நீங்க வெளிநாட்டுக்கு போனா போகும் போதும் திரும்பி வரும்போதும் ஐயோ ஏற்பட்டி அமக்களை படுத்திருவேன். எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும் காயத்ரி. அதோட பெரிய த்ரில் இங்கே காத்துக்கிட்டு இருக்கு எனக்கு. அது என்னது சொல்றேன். ஓயே, ஓகே. என்னனு என்னமோ எழுதி எழுதி கிழிக்கிற லவ் லெட்டரா? சே, நாளைக்கு தேதி 22. ஆமா, நாளைக்கு உன் பதிவு திருமணம் இல்ல? சோ, மவுண்ட் ரோட் பூரா தண்டோரா போட்டுட்டு வந்துடுறேன். கல்யாணத்துக்கு லீவ் கேட்கணும். லீவ் லெட்டர் எப்படி எழுதுன்னே தெரியல. சாரி அனு, நான் மறந்தே போயிட்டேன். இதை பாரு, அந்த ஆளுக்கு இந்த விஷயம் தெரியவே வேண்டாம். உடம்பு சரியில்லைன்னு லீவ் லெட்டர் எழுதி என் கையில கொடு. நாளை தேதி போட்டு நானே சேர்த்துறேன். கான்ட்ராக்ட் ஃபைல்ல
அப்போ பார்த்து அனுப்பிட்டேனே இல்ல கான்டாக்ட் ஃபைல்ல இந்த கவர் இருந்தது இது உனக்காக தான் அனுப்பிச்சேன் இதுல வேற ஒண்ணு இல்ல பேங்க் பாஸ்புக் மாசம் மாசம் நம்ம குழந்தை பேர்ல பணம் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் உனக்கு சேர வேண்டிய ஜீவனாம்ச பணத்தை பறிச்சுக்கிட்டே இல்லையா சரி சரி பழசெல்லாம் எதுக்கு இது உன்னுடையதுதான் எடுத்துக்கா நான் பழைய ராமநாதன் இல்ல அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் தடைய மீறி நான் இந்த ரூம்குள்ள வந்துட்டேன் நான் செஞ்ச தவறுக்கெல்லாம் பரிகாரத்தை வச்சிருக்கேன் ஆண்டவனோட அருள் எனக்கு வேணும் அனுவோட மறுபடியும் வாழ நினைக்கிறேன் அதுக்காக அனுவன்கிறான் நீங்க இங்க இருங்க நான் அனு வீடு வரைக்கும் பாத்துட்டு வந்துடுறேன் போயிட்டு வேற மரணம் காசு பார்க்காம டாக்ஸில போயிட்டு வாங்கோ அனு இல்ல இல்லீங்களே நீங்க தம்பதியா வர போறீங்கன்னு ஆரத்தி கரைச்சிட்டு இருக்கேன் ஐயோ அம்மா எங்க போயிட்டாங்க எனக்கும் தன்மானம் இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும்
மௌனமாவே இருந்த நான் சித்திரவதை பண்ணாத. சே சம்திங், ஏன் வரல? ஹலோ மிஸ்டர் பரணி. ஹலோ. இப்பதான் வரீங்களா? அனுவும் உடம்பு சரியில்லைன்னு லீவ் லெட்டர் பார்த்தேன். வந்து பார்த்தா என்ன பயங்கரமான ஜுரம் தெரியுமா? 103, 104. டாக்டர் வந்து பார்த்தாச்சு. இன்னும் 103 டிகிரி இருக்கு, குறையவே இல்ல. ஏன் உக்காருங்களா, இது வந்துட்டேன். ரொம்ப கடுமையா பேசிட்டல்ல, என்ன மன்னிச்சிடணும். ஹெட் ஆபீஸ்க்கு ட்ரங்க் கால் போட்டாச்சு, அர்ஜென்ட் லெட்டர்லாம் டிஸ்பேச் பண்ணியாச்சு, கேஷ் க்ளோஸ் பண்ணியாச்சு, என்னட்ட 5 மணிக்கு மேல தான் ஆபீஸ்ல இருந்து புறப்பட்டது. அது அனுக்கு ஆரஞ்சு சாத்து குடி இது எங்க வைக்கட்டும். என்ன சொல்லுது? அவங்க ரெண்டு பேர்ல யாருன்னு தவிச்சுக்கிட்டு இருக்காமே,
என் மேல அக்கறை உள்ளவரையே கல்யாணம் பண்ணிக்கிறத முடிவு பண்ணிட்டேன். அது உங்களை தவிர வேற யாரா இருக்க முடியும்? ஜூனியர், புத்தி இல்லாத முண்டம், கேட்டோடா? ஆத்மார்த்த ஸ்நேகம் என்னும் விஜயிக்கும். அது சொந்தம் ஒன்று பந்தம் ஒன்று பிள்ளை உள்ள பிள்ளை ஒன்று நடுவில் ஊஞ்சல் ஒன்று தொடர் கதையோ பழங்கதையோ விடுகதையோ எது இன்று அங்கும் இங்கும் பாதை உண்டு என்று நீ எந்த பக்கம் ஞாயிறு எழுதி கொடுத்த கேப்சல் இருக்குல்ல, மூணு மணிக்கு ஒரு தடவை கேப்சல் கொடுக்கணும், மறக்காம கொடுக்கணும், பக்கத்துல இருக்கணும். உங்க புருஷன் யாரு? இவருதான் சார். டோன்ட் வரி சார், காலையில் எல்லாம் சரியா போயிடும். வேணும்னா போன் பண்ணுங்க. அப்போ நான் போயிட்டு வரேன். குட் நைட். ஹலோ காயத்ரியா, வரணே. வெளிநாட்டு டூர் ப்ரோக்ராம் ஒன்று சொல்லியிருந்தியா, எனக்கு சம்மதம். ஏற்பாடெல்லாம் நீ பண்ணிக்கலாம். ஓகே. என்னம்மா எல்லாம் எந்திரிக்கவே இல்லை? படியில் வச்ச பால் பாக்கெட் கூட அப்படியே இருக்கு. நேற்றுக்கு ஏதோ ஆத்திரமா பேசிட்டேன், அதுக்காகவா? இல்ல ஐயா, ராத்திரி பூரா ஒரே ஜுரம். ஜுரமா? எழுந்திருக்கவே இல்லை. ஐயோ, இப்ப எப்படி இருக்கு? டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? சமயத்துக்கு நான் இல்லாம போயிட்டேன் பத்தியா? ஒருத்தருக்கு நாலு பேரை என்ன கவனிச்சுக்கிட்டாங்க. நாலு பேரா? என் புருஷனே வந்திருந்தாரு. என் புருஷனா? அவன் இங்க வந்தா? இன்னும் போகல, இங்கதான் இருக்காரு. சரி சரி அம்மடி, நான் முதல்ல போய் காபி போட்டேன். நான் புறப்படுறேன். இன்னைக்கு நீ ஆபீஸ் வர வேண்டாம், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. வேற ஏதாவது வேணுமா? காஃபி சாப்பிட்டு போங்களே. பரவாயில்ல, ஆயா கூட வந்தாச்சு. வேண்டாம், பரவாயில்ல, நீ எழுதிருக்க வேண்டாம், படுத்துக்கோ, நான் வரேன். போயிட்டாரு, கால் வச்சிருக்க அனுப்பினேன்.
மன்னிக்கணும். என் பர்ஸை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு போதும் வந்தேன். அந்த பர்ஸை ஆயக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேனே, கொண்டு வந்து கொடுக்கலையா? இல்லையே. ஆயா, பர்ஸை கொடுக்கலையா அவர்கிட்ட? கொடுத்துட்டேன்னு சொன்னி என்கிட்ட. இந்த மாதிரி திருட்டு புத்தி எல்லாம் கூட உண்டா உனக்கு? உன் மேல நம்ம சின்ன நம்பிக்கையில இப்படி மண்ணலி போட்டுட்டிய. இனிமே உன்னை நம்பி இந்த வீட்டையும் குழந்தைய நான் எப்படி விட்டுட்டு போறது? ஏழப்பா, அவட விட்டுடு. என்ன கஷ்டமா ஏதோ, இப்படி கையும் களவுமா பிடிபட்டுட போறோம்னு நினைச்சிருக்க மாட்டான். இவளை எப்படி தண்டிக்கிறதுன்னு புரியல. நானா இருந்தா தண்டிக்க மாட்டேன். பண கஷ்டத்தினால தானே இப்படி எல்லாம் பண்றாங்க பாவம். சம்பளத்துல அஞ்சோ பத்தோ போட்டுடுவேன். நான் வரேன், இந்த அஞ்சு ரூபாய் அவகிட்ட கொடுத்துரு. வேண்டா, இப்படி எல்லாம் பழக்கப்படுத்த கூடாது. ஒவ்வொரு தடவை திருடும் போதும் 10 ரூபாய் இன்க்ரிமெண்ட் கொடுப்பேன். ஒரு வேலையை பாரு. ஒரு விஷயம் சொல்லலாம்னு சொல்றேன். என்ன பீடிக சொல்ல? பக்கத்து வீட்டுக்கார பரணி இல்ல, அவங்க வீட்டு சாமான் லாரில போயிட்டு இருக்கு. விசாரிச்சேன், வீட்டை காலி பண்ணிட்டாராம். இவ்வளவு தூரம் பழகிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம போயிட்டாரு. பாரு, ஒரு ஆம்பளைக்கு இந்த அளவுக்கு கூட ரோஷம் இருக்காதா? ஹலோ அனு, இந்தாங்க அவசியம் வரணும். என்ன இன்விடேஷன்? உங்களுக்கு கல்யாணமா? கிட்டத்தட்ட அப்படித்தான். நீங்க வேற, எனக்கு ஏது கல்யாணம்? மிஸ்டர் பரணி வெளிநாடு சுற்றுப்பயணம் போறதுக்காக நான் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க கண்டிப்பா வரணும். காயத்ரி, மிஸ்டர் பரணி எங்க தங்கியிருக்காரு தெரியுமா? ஓ தெரியுமே, நம்பர் 2 சிஐடி காலனி மயிலாப்பூர். என் வீடுதான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென், காயத்ரி அவர்கள் கொடுத்த விருந்தே ரொம்ப பிரமாதம். இந்த சின்ன வயசுல கொஞ்சம் இடம் இருந்திருந்தா இன்னொரு ஜாங்கிரி உள்ள தள்ளிருப்பேன். நான் 5 ஜாங்கிரி சாப்பிட்டேன், நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்க? எடோ, விருந்த பத்தியே பேசிட்டு இருக்காத, முக்கிய விருந்தாளிய பத்தி பேசு. மிஸ்டர் பரணி அமெரிக்கா போறார். அமெரிக்கா தானே? மிஸ்டர் பரணியோட புகழ் இந்த பரணி பூரா பரவ போகுது. பரணி பரணி எப்படி? எடா மேல மேல, எடா மேல பேசுன்னு சொன்னது. ஏண்டா அவ்வளவுதான மனப்பாடம் பண்ணிருக்கேன். சொல்லிக்காம வீட்டை காலி பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஆனா சொல்லிக்காம வெளிநாடு போக முடியாது. என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
மிஸ் காயத்ரி, உங்க ஏற்பாடுல ரொம்ப பிரமாதம். தேங்க் யூ. இந்த வீட்டு அடுத்த ஃபங்க்ஷன் கல்யாணம் தான் நினைக்கிறேன். ஆமா, எங்க அப்பாவுக்கு 60 கல்யாணம். ஏன் உங்க கல்யாணம்? ஏன்னா கல்யாணம் பண்ணிக்க எனக்கு அவகாசமா இருக்கிறது இல்ல. தகுந்த மாப்பிள்ள கிடைச்சா சொன்னாலே வந்து அந்த தகுந்த மாப்பிள்ள நிச்சயமா நீங்க இல்ல. அதுவே பிரணியா இருந்தா மிஸ்டர் ராமநாதன், why don't you take a cold drink? No thanks. அதப்படி சார், நீங்க நடக்க முடியாத விஷயங்களாவே பேசிட்டு இருக்கீங்க. நடந்தான். இப்ப நடக்க போறது லாங்ல ஒரு கலை நிகழ்ச்சி. வாங்க சார் போலாம். Ah!
திரும்பவும் வாழ நினைக்கிறேன். ஆனா அனு என்னோட வாழணும்னா நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணமா? எனக்கா? உங்க மேல உயிரியே வச்சிருக்கிற காயத்ரிய நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? உங்க கல்யாணம் தான் அனுவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், எங்க ரெண்டு பேருக்கும் புது வாழ்வு கொடுக்கும். திரும்பி வாழ நினைக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். என்ன சார் அது? மிஸ்டர் ராமநாதன், உங்க சந்தோஷத்துல என்னைக்குமே நான் குறுக்கிட மாட்டேன். பட் ஒன் திங், என் நெஞ்சில் அந்த இடம் அணுவுக்கு மட்டும்தான். அணு இல்லைன்னா என்னைக்குமே அது காலியா தான் இருக்கும். சபாஷ், அவளுக்கு நீங்க மாமியார்னு தெரிஞ்சுதான் உங்களை வேலைக்காரியா வச்சுக்கிட்டு இருக்காளாவ? ஆஹா, திடீர் திடீர்னு காணாம போயிடுவீங்களே, அது இந்த வேலைக்காரி உத்தியோகத்துக்கு தானா? பலே பலே பலே, குடும்ப கௌரவத்தை எல்லாம் உங்க புள்ள அழிச்சுக்கிட்டே வர்றான் அடிக்கடி சொல்லுவீங்களே, அத்தனையும் இப்ப நீங்க காப்பாத்திட்டு தாங்கப்பா. இல்ல, புராண பெண்மணிகள் வரிசையில நீங்க ஒரு இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக இந்த மாபெரும் தியாகமா? வெக்கமா இல்ல? ஒரு உதவாக்கரைக்கு அம்மான்னு சொல்லிக்கிறத விட ஒரு உத்துமைக்கு வேலைக்காரின்னு சொல்லிக்கிறது பெருமையா இருக்குப்பா. ஐயோ, என்ன ஸ்வீட் எல்லாம் பலமா இருக்கு? எல்லாம் உனக்காகத்தான் கிருஷ்ணன். உங்ககிட்ட இருந்து ரகசியம் தெரிஞ்சுக்கணும். என்ன ஸ்வீட்ட கொடுத்து எங்கிட்ட இந்த ரகசியத்தை வாங்க பாக்குறியா? தினமும் நீயும் உன் புருஷனும் சண்டை போட்டுக்கிறீங்க, ஆனா அடுத்த நிமிஷமே ராசியா போறீங்களே, அது எப்படி? ரொம்ப சிம்பிள், எதுக்காக சண்டை போட்டு விட்டோம்னு கொஞ்ச நேரத்துல மறந்தே போயிடுறது, அப்புறம் எப்படி கண்டினியூ பண்றது சொல்லு. இதோ பாரு, புருஷ மனைவிக்குள்ள தீர்க்க முடியாத குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு காரணமே தன்மால பிரச்சனை தான். நாங்க அதெல்லாம் பாக்குறதே இல்ல தெரியுமோ? நான் தப்பு செஞ்சா நான் காலில் விழுந்துருவேன், அவர் தப்பு செஞ்சா அவர் காலில் விழுந்துடுவா. பினிஷ். வீடு ரொம்ப பிரமாதமா இருக்கேன். யார் செஞ்சது? நீயா? நான் செஞ்சேனா? எல்லாம் என் ஆயா செஞ்சதுதான். நல்ல புருஷன் கிடைக்க புண்ணியம் செஞ்சிருக்கணுமோ என்னமோ, நல்ல வேலைக்காரி கிடைக்க பெண்கள் நிச்சயமா புண்ணியம் செஞ்சிருக்கணும். அந்த புண்ணியம் நான் செஞ்சிருக்கேம்மா. இதோ பேர் லீலாவதி. வணக்கம். கொஞ்சம் இத காலையில 6 மணிக்கு வந்தா சாயந்தரம் 6 மணிக்கு தான் போறா. தான் உடம்ப செருப்பா தச்சு போடுறா எனக்காக, தெரியுமா? அவ உழைப்புக்கு கேவலம் நான் பணத்தை கொடுத்து தான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். இன்னொன்னு தெரியுமா, 8 ரூபாய் தரேன்னு நீ கூப்பிட்டு பாரு, வரமாட்டான். ஏக பத்தினி மாதிரி அவ எனக்கு மட்டும்தான் வேலைக்காரி. வேலைக்காரி இல்லடி, அறிவு கட்டவளை வேலைக்காரி இல்ல. நீ படங்க பத்தி தெய்வம் மாமியா. மாமியாரா? மிஸ்டர் ராமநாதனுடைய அம்மா இவங்கதான். இப்படி ஒரு மாமியார் கிடைக்கதான் புண்ணியம் செஞ்சிருக்கணும். நீ செஞ்சிருக்க இல்லாட்டி கிடைப்பாடல. எப்படி எனங்க எனக்கு ஒரு நிமிஷம் ரகசியத்தை காப்பாத்தணும்னு தான் நினைச்சேன், ஆனா பள்ளி அடக்க முடியல. உளறிட்டு இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க. அது நாளைக்கு ஆபீஸ்ல பாக்கமா. எங்க போற? வீட்டுக்கு போறேன். பதில் சொல்லிட்டு பிளான் பண்ணித்தான் அப்படி பண்ணிருக்கியா? பண்ணிருக்கீங்களா? நீ பரிகாரம் தேடிக்கிட்ட சரி, நீங்க பரிகாரம் தேடிக்கிட்டீங்க சரி, நான் அப்படி பரிகாரம் தேடிக்கிறது சொல்லு. சொல்லுங்க என்னெல்லாம் எவிருக்கேன், எப்படி எல்லாம் வேலை வாங்கியிருக்கேன். என்ன மட்டும் குடும்பக்காரியா கிட்டியே, இது நியாயமா ஆயா? நியாயமா அத்தே? உங்க நல்ல மனசை நினைச்சு பாக்குறேன். இந்த நேரத்திலையும் ஒரு துளி கண்ணீர் கூட விடாத என் கல்லு மனசை நினைச்சு பாக்குறேன். கல்லு மனசு இல்ல, காய்ச்சி போன மனசு எனக்கு தெரியும். அத்த கொஞ்சம் இருங்க. அம்மாடி, அத்த என் பரிகாரத்துக்கு வழியும் புரிஞ்சு போச்சு. அதே நேரத்துல
என் பிரச்சனைக்கு முடிவும் விளங்கி போச்சு. என்ன முடிவும் சொல்றேம்மா, நாளைக்கு நீங்களாவே தெரிஞ்சுக்குவீங்க. என்ன ராஜாத்தி, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல. ஏன் மனசு சரியில்லையா? வாய், எங்க அம்மாவை பார்த்துட்டு வரலாம். ஓ மாமியார பார்த்தா உனக்கும் மனசு காரதலா இருக்குமே. ஆமா, பெரிய மாமியார். போயா, எப்படிப்பட்ட மாமியாரை சந்திச்சுட்டு வந்திருக்கேன். என்கிட்ட உங்க அம்மா பிரதாபம் ஒண்ணு வேண்டாம். எங்க அம்மாவை இன்சல்ட் பண்ற நீ? எனக்கு சண்டை போடுற மூடும் இப்ப இல்ல. யாரது? வாமானோ, உள்ள வா. ஆரத்தி எடுக்க மாட்டீங்களா அத்தை? என்னம்மா சொல்ற? மருமகளா முத முதலா வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுவும் நிரந்தரமா இந்த வீட்லயே தங்கணுங்கிற முடிவோட வந்திருக்கேன். பேர் என்ன பிடிங்க அத்தை? பூஜை ரூம் எங்க இருக்கு? நல்லா யோசனை பண்ணிதான் வந்திருக்கியா? ஆமா அத்தை, என்னோட சலனத்துக்கெல்லாம் முடிவு கட்டிட்டேன். இப்ப ரொம்ப தெளிவா இருக்கேன். உங்க பிள்ளையோடவே மறுபடியும் வாழ போறேன். இனிமே காலம் பூரா நான் தான் உங்களுக்கு பணிவிட செய்ய போறேன். வீடு ரொம்ப வசதியா இருக்கும் போல இருக்கு. அவரோட ரூம் எங்க இருக்கத்த? ஆபீஸ் இல்லையம்மா இன்னைக்கு. நான் வேலைக்கு போக வேண்டாம்னு அவர் நினைச்சா நான் வேலையை கூட விட்டுறத்த. ஒரு பாறை வண்டி வச்சு மத்த சாமான்லாம் சாயந்தரமா எடுத்துட்டு வந்துடுற. குழந்தைக்கு தூள் எங்க கட்டலாம்? அடடே, இங்க கூட ஒரு வாசல் இருக்கா? மாடிப்படி மேல என்ன வாடகை கூட்டிருக்கீங்களா? அவ நிஜமாவே திருந்துட்டான் நம்புறியா நீ? ஆமா, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? எனக்கு என் புள்ள மேல அசாத்திய நம்பிக்கை இருக்கு. அவனால திருந்தவே முடியாது. கொஞ்சம் உனக்கு ஹிந்தி தெரியல, இத படிச்சு பாரு. இந்த லெட்டர் வந்து 10 நாள் இருக்கும். ரொம்ப நாளைக்கு முந்தி கூட இதே மாதிரி ஹிந்தியில ஒரு லெட்டர் வந்தது. என் பிள்ளைக்கு வாழ்க்கைப்பட இருந்தவ தான் அன்னைக்கு அதை படிச்சு அர்த்தம் சொன்னான். என் பிள்ளையோட வாழ் வந்திருக்கேன், இன்னைக்கு இதை படிச்சு நீ அர்த்தம் சொல்லு. அது என்ன வாயிருக்குன்னு புரிஞ்சு போச்சம்மா. அவன் செஞ்ச பாவம் லெட்டரா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். குழந்தை புடிமா. மாஃப் கிஜி, ஏ ராம்நாத் ஜி கா கர் ஹை? ஆப் கோன் ஹே? மே ராம்நாத் ஜி கி தர்ம பத்னி. தர்ம பத்தினி, ஆரத்தி எடுக்க மாட்டீங்களான்னு கேட்டி, இப்போ யாருக்கு எடுக்கிறது? நீயே சொல்லு. எதிர்பார்த்தேன், நீங்க தான் வருவேன். கோயிலுக்கு வர்றதுனால உன் மனசுக்கு நிம்மதி வேணா கிடைக்கலாம், பிரச்சனைக்கு வழி கிடைக்காது. கடவுளும் புத்திசாலிக்கு தான் உதவி செய்வாரே தவிர
முட்டாளுக்கு இல்ல. நினைச்சு பாரு, எல்லாமே கூடி வரும்போது உன்னை எது தடுத்தது? அந்த பாவி, அதான் என் புள்ள, அவன் கட்டின தாலிதானே. இது ஒண்ணும் பெரிய சுமையும் இல்லை. கணத்திலேயே கடந்துட்டு போட்டோம்னு சொன்னியே, உண்மையிலே இது எவ்வளவு பெரிய சுமையா இருந்திருக்கு பாத்தியா? உன்னை வாழவே விட மாட்டேங்குதே. தாலிய பத்தி தப்பா சொல்லல, அதுக்கு ஒரு பாக்கியம் உண்டு. எப்போ? விவாகரத்துக்கு அப்புறமுமா? அர்த்தம் இருக்காதுல்ல. சம்பிரதாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவள்னா சட்டம் கொடுத்த விவாகரத்தை நீ ஏத்துட்டு இருக்க கூடாது. சட்டத்தோட உதவினால சுதந்திரம் அனுப்புறோம், எதுக்கு இந்த தாலி? காலம் பூரா உனக்காகவே காத்துட்டு இருந்தானே பரணி, அவங்கிட்ட போ, காலை விடு, நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கோ. நீ நல்லா வாழணும், சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறா. இந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்ட அப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காது. ஏன்னா எனக்கு என் புள்ள மாதிரி அயோக்கியமே பிடிக்காது, உன்ன மாதிரி முட்டாளையும் பிடிக்காது. கணவரோட நீ நிம்மதியா வாழணும், அதுக்காக தான் இந்த கல்யாணமே. வெரி குட், தேங்க்யூ பரணி. கடிபிடிக்காது. உங்க வாழ்க்கை லட்சங்கள் எல்லாம் நிறைவேறிச்சா? இன்னும் ஒரே ஒரு ஆசை இருக்கு, நீ கதறி கதறி கண்ணீர் விடுறத நான் பார்க்கணும். இந்த நேரத்திலயும் நீ கண்ணீர் விட மாட்டியா? அதுல நிச்சயமா உங்களுக்கு தோல்விதான். மிஸ்டர் ராமநாதன், நீங்க நல்லா இருக்கணும். வந்திருக்கிற பொண்ணையாவது வாழ்வாங்க. வேலையை ராஜினாமா பண்ணிட்டு
திருவனந்தபுரம் போகணுமா? அங்கேயும் ஒரு வேலை தேடிட்டு தானே போறேன். அல்ல, அதான் தேவையான்னு கேட்டது. எனக்கு என்ன தேவைன்னு எனக்கே புரியல. இந்த சாமான பேக் பண்ணி நான் பார்சல் வேன்ல போட்டு அனுப்பிச்சுடுறேன். அது என் டியூட்டி. அனுவுக்கு பிரயாணம் பண்ணும் போது பாரம் இருக்க கூடாது. பாரத்தை தான் இறக்கி வச்சுட்டேனே. வாடா வா வாடா. இது ஏண்டா விடாப்பிடியே பிடிச்சிட்டு இருக்க? இது நமக்கு சொந்தம் இல்லடா ஜானி.